மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதியை வழங்க வலியுறுத்தி ஒன்றிய அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். 2023-24 ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியமான ₹8,734.32 கோடி நிலுவைத் தொகையை ரூபாய் 7,712.03 கோடி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மைச்சதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்று ஒன்றிய அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். 2023-24 ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியமான ₹8,734.32 கோடி நிலையில் ₹7,712.03 கோடி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. ஊதிய பொறுப்பு தொகையான ₹1,678.83 கோடியை தொழிலாளர்களுக்கு உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.